ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்படிக்கு வாங்க. இன்றைக்கி நாம் இனிப்பு நெல்லிக்காய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நெல்லிக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்க நெல்லிக்காவை சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப விருப்பத்தோடு மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப்பு சின்ன நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் நெல்லிக்காய் எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பில் முக்கால் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. என்னோட நெல்லிக்காய் நல்லா புளிப்பாக இருக்கும், அதனால் நான் முக்கால் அளவு எடுத்திருக்கேன். உங்கள் நெல்லிக்காய் கொஞ்சம் இனிப்பாக இருந்துச்சுன்னா சர்க்கரையோடைய அளவை கம்மி பண்ணிக்கோங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானோன்னு நெல்லிக்காவை அதில் சேருங்க. முக்கால் கப்பு தண்ணி சேருங்க. இதை 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்க, நெல்லிக்காய் நல்லா வெந்துடுச்சு. இதில் சர்க்கரையை ஆட் பண்ணுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு பிஞ்ச் உப்பு போடுங்க. இதை 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு பிஞ்சு ஏலக்காய் தூள் போடுங்க. நெல்லிக்காய் சர்க்கரை பாகுல நல்லா ஊறி வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்க, எம்மியான கலர்ஃபுல்லான இனிப்பு நெல்லிக்காய் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். குழந்தைங்க விருப்பத்தோடு மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.